விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் விதத்தில் மத்திய மாநில அரசுகளால் கொண்டுவரப்பட்டுள்ள மண்வள அட்டைகள் மூலம் பலன் பெற்றுள்ளதாக கோவை மாவட்ட விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வீட்டுக்கே சென்று மண்வளத்தை ஆய்வு செய்து மண்வள பாதுகாப்பு அட்டைகளை வேளாண் துறை அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். இதேபோல் நீர்வள ஆதாரத்தையும் பரிசோதித்து ஆலோசனைகள் வழங்குவதால் நல்ல மகசூல் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள கஞ்சம்பட்டி, சமத்தூர், ஆனைமலை உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டு அதிகாரிகள் விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பு அட்டைகளை வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து பொள்ளாச்சி வேளாண் துறை உதவி இயக்குநர் நாக பசுபதி கூறுகையில், அன்றைய தினமே பரிசோதனை செய்து மண்வள அட்டைகள் அளிப்பதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் என்றார். பொள்ளாச்சி தெற்கு வட்டாரத்தில் நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் மூலமாக மண் பரிசோதனை முகாம் கஞ்சம்பட்டி மற்றும் சமத்தூர் கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான இப்பகுதியை சார்ந்த பெரும்பாலான விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய மண்ணினை ஆய்வுக்காக தந்து வருகின்றனர். இதன் முடிவுகள் அன்றைய தினமே மாலையில் வந்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி விவசாயிகள் உரச்செலவை குறைக்க முடியும். மேலும் பயிர்களுக்கு எவ்வளவு உரம் தேவையுள்ளதோ அந்த அளவு மற்றும் உரத்தினை அளிக்கிலும் இதனால் அவர்களுக்கு உரச்செலவும் குறைவதுடன் வருமானமும் பெருகும், மகசூலும் பெருக வாய்ப்புள்ளது. இந்த திட்டத்தால் பயனடைந்த தென்னை, வாழை விவசாயிகள் சிலர் இதுபோன்ற திட்டங்களை அரசு வீடு தேடி வந்து வழங்குவதால் தண்ணீர் மற்றும் உரங்களை பயிர்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்திக் கொள்வதாகவும் இதனால் நல்ல மகசூல் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற திட்டத்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்து கூறுகின்றனர். இங்கே வந்து நம்ம ஒரு லேப மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டு எங்களோட மண் மாதிரி நீர் மாதிரி கொடுத்தோம்னா இங்கே வந்து ஆய்வு செய்து அதுக்கு என்னென்ன மாதிரி தன்மையில் உரங்கள் வந்து அங்கே போடணும், என்ன மாதிரி பயிர் வகைகளுக்கு இந்த மண் உகந்ததாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக ரொம்ப உபயோகமாக இருக்குது. தண்ணீரும் அப்படித்தான் வந்துட்டு என்னென்ன வகையான உப்புகள் வந்துட்டு கலவை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாற்று இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது அதிக மகசூல் கிடைக்குது, அதிக வருமானம் கிடைக்குது. இதை வந்துட்டு அனைத்து விவசாயிகளும் வந்துட்டு நம்ம செஞ்சு நம்ம நல்ல வருமானம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு இது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.